இருக்கீங்களா நீங்க கேட்டாரு. என்ன ஒண்ணு, அவருக்கு வந்து நான் பழைய மாதிரி கம்ப்ளீட்டா வந்து கண்டினியூஸா பேச வரலே தவிர மற்றபடி எல்லாமே கேட்கிறாரு. சில விஷயங்கள்ல வந்து ஒன்னு வார்த்தைகள்ல சொல்றாரு, நல்லா இருக்கிறாரு. அவரு மீண்டும் வருவாருங்கிற நம்பிக்கையில எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் வந்து ஆண்டவனை வந்து பிரார்த்திக்கிறோம். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் உடைய படம் நேற்று ரெண்டு நாள் மாதிரி ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. அது வந்து விஜயகாந்த் வந்து பிரதமர் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் கிண்டல் பண்ற மாதிரி அதை பண்ணிருக்காங்க? இல்ல இல்ல, அப்படி நமக்கு தெரியல. அவங்க வந்து இன்னும் அது வந்து அப்ரோச் பண்ணல, இந்த சைடு வந்து யாருமே அப்ரோச் பண்ணல. அது சொல்லிருக்காங்களே தவிர அப்ரோச் பண்ணி அவங்க என்ன முடிவு எடுக்காங்கிறது தெரியல. கிண்டல் அப்படிங்கறது வந்து மீடியா தான், நீங்க தான், அதாவது சோசியல் மீடியா. இதே சோசியல் மீடியா வந்து திரு கேப்டன் அவர்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து இல்ட்ரீட் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனா அதே மீடியா இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து நல்லவர் அப்படி வந்து அவர் நல்லா இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இதே மீடியா தான் நீங்களும் சொல்றீங்க. அதனால வந்து இந்த கிண்டல் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா கேப்டனை பத்தி தெரியாதவங்க மீம்ஸ் போடுவாங்க, அவரை பத்தி புரியாதவங்க வேணா கிண்டல் பண்ணுவாங்க. அரசியல கோமாளி படம் வந்துச்சு, அரசியலுக்கு வரமா வந்துட்டாரா வரலையா அப்படின்ட்டு ரஜினியை பத்தி போட்டதுக்கே பெரிய அளவு தாக்கு போய் அவங்க அந்த இதுவே கொஸ்டினை தூக்குனாங்க, அந்த சீன்ஸே தூக்குனாங்க. இப்போ விஜயகாந்த் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு ஏதாவது உங்க சைட்ல இருந்து தேமுதிக சைட்ல இருந்து கண்டனங்கள், ரசிகர் கூட்டங்கள் ஏதாவது கண்டனம் தெரிவிப்பீங்களா, அந்த சீனை எடுக்க சொல்லிங்களா, இல்ல ஓகே சார்? அது வந்து என்ன சீனு தெரியல, எதுவுமே தெரியாம நம்ம எதுவும் செய்ய முடியாது, புரியுதுங்களா? அது மாதிரி ரஜினி சார் வந்து அது வந்து நம்ம ஏணியை ஒழிச்சாலும் எட்ட முடியாத உயரத்தில் அவர் இருக்கிறார். 1512 தியேட்டர்களை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது தமிழ் சினிமாவில். 48 வருஷம் உழைப்பு அவர். அதனால் அவரை பற்றி நம்ம வந்து யாருமே எதுவுமே பேச முடியாது, அந்த அளவுக்கு அவர் உச்சத்தில் இருக்கிறார். அதனால் அந்த கோமாளி படத்தில் அது என்ன நடந்துங்கிறது எனக்கு தெரியாது. தேமுதிக வந்து ஒரு காலகட்டங்கள்ல நல்ல ஓட்டு சதவீதம் வச்சிருந்தது, ஆனா இப்ப வந்து தேமுதிக எங்க இருக்கு அப்படின்ற கேக்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நாட்டு மக்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது சினிமாவிலையும் அரசியலையும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் அவர்களை வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து எல்லாருமே தோத்தாங்க. அவரும் எக்மோரில் பரிதி இளமதி துறைமுகம் தொகுதியும் எக்மோர் தொகுதியும் தான் ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சது, புரியுதுங்களா? ஏன்னா கலைஞர் வந்து எம்ஜிஆருக்கு முன்னாடியே சிஎம்மாக இருந்தவர், எம்ஜிஆராவோட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து அவர் நிலைமை அப்படி தான். அதேமாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அப்படி தான், ஏன்னா 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க ஒரு சமயத்தில். அதனால அரசியலில் வந்து இறங்குமுகம் ஆயிடுச்சு ஏறுமுகம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. மக்கள் நினைத்தால் கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க. இது வந்து மக்களோட கையில் தான் இருக்குது. அதனால் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது, இந்த கட்சிக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாரும் வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. ஆண்டவனும் மக்களும் தான் நிர்ணயம் பண்ண முடியும். அவர் வந்து இப்போ சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு. லேட்டஸ்டாக கூட பாலக்காட்டில் போய் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தார். அவர் முழு கவனமாக வந்து சினிமாவில் செலுத்திட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து அரசியல் வந்திருக்காரு. ஆனால் ஒரு காலகட்டங்களில் விஜயகாந்த் இருக்கும்போது ஜெயலலிதா கூட்டணியில் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ரசிகர் தொண்டர்கள் எல்லாருமே அரசியல் கட்சியை சொல்லி அவர் வந்து கூட்டணி வச்சு எதிர்கட்சியாக அமர்ந்தார். இப்போ விஜயகாந்த் அவர்கள் நிலைமை மோசமான நிலைமையில் அந்த கட்சியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து திமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டணியில் வைப்பாங்களா? அது வந்து தலைமை தான் முடிவெடுக்கும். உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு? நாங்கள் வந்து தொண்டர்கள் தான். அதில் வந்து நம்ம வந்து தலைமை வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்படணும். நீங்கள் அந்த கட்சியில் கூட்டணி போங்க, அந்த கட்சி கூட்டணி போங்கன்னு சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை. தலைமை முடிவு பண்ணணும், தலைவர் முடிவு பண்ணணும், ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. கரெக்டாக சொன்னா தப்பா